இப்போ சந்திர தசை நடக்குது அல்லது சந்திரன் புத்தி நடக்குது, ஒரு சின்ன டிராவல் பண்ணிக்கங்க, ஒரு சின்ன ஒரு டிராவல் மாதிரி பண்ணிக்கங்க, அரிசி தானம் பண்ணுங்க, அன்னாபிஷேகம் பாருங்க, நிலா தரிசனம் பண்ணுங்க, தாயார் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சந்திர தசை வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் சுத்தமாக இருக்கிறதுக்கு எல்லா தசையிலையும் சுத்தம் வேணும். சந்திர தசை வரும்போது சந்திரனா சுத்தத்துக்கு அதிபதி, திருப்பதி போயிட்டு வாங்க, ரைட்டா, திருப்பதி போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணும்போது அந்த கிரகத்துக்கு ஏற்ப, ஒரு கிரகத்துக்கு ஏற்றவாறு நாம் ஒரு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். தாயார் ஆசீர்வாதம்ங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். நிலவு தரிசனம் பண்ணலாம், இயற்கை வழிபாடும் பெரியோர் வழிபாடும். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட்டு, அப்போ அதை நம்ம இயக்கணும். தாய் தந்தை வணக்கம். இப்போ ஒருவருக்கு சூரிய தசை நடக்கா, சூரியனுடைய புத்தி நடக்கா, கவலைப்படாதீங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க, வேற ஒன்றும் இல்லை, சூரிய நமஸ்காரம் விடாமல் பண்ணுங்க. ஏன்னா அந்த சூரியன், ஏன் அந்த சூரிய நமஸ்காரம் காலையில் அது அப்படியே வளர்ச்சி, உங்களுக்கு அந்த வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். தந்தை ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக சூரிய தசை உங்களுக்கு 100% நல்லாயிருக்கும்.